हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल मेघला लाइफ स्टाइल। सो इनकी नम चल पता यार पी पापो अब पता ड्रिंकिंग पर्सनस वो एपी हेडल पड़े अब पाकपर एपी कंट्रोल पड़े एपी वो रिलीफ पड़ी कूटे वर्द हेबिट अब पाकपर अंड टिप्स ना सोलें ऐसा इत वो नमला सुत बाधर अब तेरी कट विषय अंड इतना फेम्लियमक विषय अगर रिलेटिवाक वीटल रिलेटिव वीटल इतमी पातीटर विषय नाम असलटा चलपा मुड़े इप्ली अब चलो बट अभी अंत मीं वर्वो कष्ट विषय सो अदुक्क मुन्नाडि नम्म इंद वीडियो पाक्कुरदुक्कु मुन्नाडि उंगलुक्कु इंद वीडियो पिडिच्चिरुंदा मरक्काम सब्सक्राइब पण्णुंग, लाइक पण्णुंग, कमेंट पण्णुंग, मरक्काम पक्कत्तुल इरुक्क ऐकानियुम क्लिक पण्णि वच्चुकोंग, अप्पदान नान पोडुर वीडियोस वंदु उंगलुक्कु नोटिफिकेशन्स वरुम। इप्पो एन्ना पार्त्तींगन्ना ड्रिंक पण्रवंग एल्लारुमे केट्टवंग अप्पडिना कंडिप्पा किडैयादुंग। एन्ना ड्रिंक पण्रवंग वंदुट्टु केट्टवंग किडैयादु, अवंग कुडिच्चि 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 अवंगलुक्के वंदुट्टु अंद मनसुम उडम्बुम ओत्तुळैक्काम रेगुलर वह पढ़ा अगपे और ओके मारण नो अड़ मनमूं वो अरे विूंटेदा वह मादी और सुचवेशन ड्रिंकिंग पर्सन कुन अभी वांग कारण बट आसो मारण अब अंड अंदमि पर्सन एपड़े हेडल पड़े अब ना सोलें अंड एपी चेंज पड़े अब पर्सन वे ड्रिंक्स पड़े वन अब वीटल फर्स्ट वो अगर फैट पड़कूड़ा बिकॉज अवेल्क स्ट्रेस रीसन वे ड्रिंक पड़े वा सोल नहीं अंदम कल फैट वो अंड पाती बैकवर्ड्स यूस पड़वा और ओके रोम अंदमस वो तप सोड पड़को नेक्स्ट डे मॉर्निंग वो फैमिली सिचुएशन पीलिए अद रोमे मुख्यमंत्री ओके पाती नया टाइप अर्काम ड्रिंक्स पड़ेवें अंड वर्कुट ड्रिंक्स पड़ेवेंगे अंतमारी वैफ वर्कुकेवरक नया रोम कष्ट विषयम अभी वो मीट नाम पाक कंट्रोल पड़े अब ना पाक ना सोल ना वो ना सर्च पड़ी पात ओके ना सर्च पड़ी पात ना वीडियोस ना पात मुख्य फैट वर्दना அந்த டைம்ல அவங்கள நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண கூடாது, ஃபைட் பண்ண கூடாது. ஓகேங்களா? உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன புரிய வைக்கணும். நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கு, நமக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படினு சொல்லி புரிய வைங்க. என்ன சொல்றது? அவர் வந்துட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் பொண்ணு அப்பாங்களுக்குலாம் பொண்ணு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணுங்க. நம்ம ட்ரீம் வந்து நம்ம குழந்தை, நம்ம குழந்தைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து நம்ம செட்டில் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ அதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு தேவை லவ் மட்டும்தான். ஓகேங்களா? அன்பா இருந்து தான் மாற்ற முடியும். நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா அவங்கள மாற்றவே முடியாது. அமைதியாக சொல்லி பாருங்கள், அன்பாக சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக மாறுவாங்க. அண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி சமயத்தில் என்ன நினைப்பாங்கன்னா வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தது வெளியே தெரியக்கூடாதுன்னு வாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கத்தி ஃபைட் பண்ணுறதுனால இந்த அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும். ஓகேங்களா? இது வந்து என்ன நம்மளை வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி சமயத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லேடிஸ் எல்லாமே வந்து இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க. அண்ட் வந்து இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா பிளாக்மெயில், எமோஷனல் பிளாக்மெயில் இது அண்ட் லவ், மோர் லவ் தேவை அவங்களுக்கு. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமே நினச்சா அவங்களை சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணணும். நம்ம வந்து சாப்பிடக்கூடாது,
ப்ரின்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் ஓகேங்களா. அவங்க சேஞ்ச் ஆனாங்கனாவே அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டாங்கனாவே 50% அவங்க வந்து க்யூர் ஆனதாக வந்துட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ 50% அவங்க சைடு இருக்குது, 50% சைடு நம்ம சைடு இருக்குது. அவங்க க்யூர் ஆக டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போது அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட அன்பை பழகணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஃபேமிலி மேலே அஃபெக்ஷனை கொடுக்கணும். குழந்தைங்க நீங்கள் அப்படின்னா வெளியே கூட்டிகிட்டு போவீங்க, இந்த மாதிரி நிறைய பிஸியாக வச்சுக்கோங்க, அவங்கள வந்து பிஸியாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அந்த பழக்கம் வராது. அண்ட் இன்னொன்று அவருக்கு அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுட் கொடுத்து பழகுங்க ஓகேங்களா. சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வராது, ட்ரிங்க் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வராது. ஃபுட் கொடுத்துருங்க அந்த டைமில், டீ காஃபி பால் அந்த மாதிரி வந்து நிறைய கொடுக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அண்ட் இன்னொன்று எடுத்த உடனே அவங்க ரொம்ப குடிக்கிற பர்சனாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்த உடனே சடனாக அவங்களால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அந்த உடல் மனம் வந்து ஒத்துழைக்காது ஓகேங்களா. ஏன்னா அது எடுத்துக்கிச்சு, ரெகுலராக எடுத்து பழகின பாடி வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணால் தேவையில்லாமல் இவருக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் உடனே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் அப்படியே பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நீங்கள் மன ஆலோசகரை வந்து பார்க்கணும் ஓகேங்களா. அவர்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேளுங்க, அண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விசிட் பாருங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்ததுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாமோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ உடனே சடனாக நிறுத்த வேண்டாம், டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைக்கிறோமோ அதே மாதிரி அவர்களுடைய நண்பர்களும் ஒத்துழைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எல்லாம் கிளம்பிடுவாங்க, அவன் ட்ரீட் வைக்கிறான் இவன் ட்ரீட் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. இவங்களை திருத்துறதும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களும் சேர்த்து திருத்த வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்னா அவங்க கூப்பிடக்கூடாது, அவங்களும் வந்துட்டு சமூகத்தில் அதாவது அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒத்துழைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோமோ அவங்களும் கூட இருக்கிறவங்களும் ஒத்துழைக்கணும், அப்போ தான் வந்து அவரால் மாற முடியும். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கூப்பிட்டாலும் பார்த்தாலும் இவருக்கு மனசு மாறும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் இவர் சேஞ்ச் ஆக ஒத்துழைச்சால் கண்டிப்பாக அவரால் வந்து சேஞ்ச் ஆக முடியும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்லாமே இருக்குது, என்ன இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரும் கூடிய சீக்கிரம் சேஞ்ச் ஆகுவாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷனை சொல்லணும், எமோஷ்னல் அண்ட் ஃபேமிலிக்குள்ள அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே கொண்டு வந்தால் அவர் கண்டிப்பாக மாறுவார். அவர் எப்பயுமே பிஸியாக வச்சுக்கோங்க, ஃபுட்டு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வந்துட்டு சிம்பிள் விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆக ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும், சேஞ்ச் ஆகுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாலே போதும், அன்பாக இருந்தால் போதும், ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்களும் டென்ஷன் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க, நிறைய தண்ணி கொடுங்க, ட்ரிங்க் பண்ணுற தோன்றப்பல ஃபுட்டு கொடுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே அன்பாக இருக்க வைங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிய வைங்க ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மன ஆலோசகரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோயில் கூட்டிகிட்டு போங்க, இந்த கோயில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கயிறு கட்டுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த கயிறு கட்டியிருந்தால் கூட அந்த பயத்தில் வந்துட்டு கொஞ்ச நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கூட கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி நான் எல்லா ஸ்டெப்புமே எடுத்துட்டேன் மேம், இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன், பட் அவங்க வந்துட்டு மாறலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 weeks ஆர் 1 year கூட நீங்கள் உங்கள் பேரண்ட் வீட்டில் போய் இருந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி லேடிஸ் வந்துட்டு நிறைய பேர் படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் சுயமாக எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, சுய தொழில்கள் செஞ்சு எவ்வளவோ பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அவரை நம்பி இருக்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு இன்றைக்கி லேடிஸ் இல்லை, நிறைய பேர் மோட்டிவேட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க, உங்களால் முடியும்னு நினச்சி ஒரு வருஷமோ மினிமம் பார்த்தீங்கன்னா 2 weeks தான், நீங்கள் 2 weeks இருந்து பாருங்கள் ஏதாவது சேஞ்ச் தெரியுதா அவர்கிட்ட, ஃபேமிலி இந்த மாதிரி மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் தெரியுதா, இல்லை எதுவுமே ஃபீல் பண்ணல அப்படின்னா விட்டுருங்க. 1 year கூட ஆகட்டும், நீங்கள் அவர் முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டணும். அண்ட் உங்களால் முடியும், எல்லா லேடிஸாலையும் முடியும், மோட்டிவேஷனல் தான் நன்னைக்கு நிறைய லேடிஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி
எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அவர் முன்னாடி வாழ்ந்து கட்டுறீங்களோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவரும் மாறுவார், உங்ககிட்ட வந்து சேருவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த முடிவை நீங்கள் எடுங்க. ஓகேங்களா, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. லேடிஸ் வந்துட்டு எப்பயுமே மோட்டிவேஷ்னலாக இருக்கணும் அண்ட் வந்துட்டு போல்டாக இருக்கணும். இன்னொருத்தருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஓகேங்களா, படித்தாலும் சரி படிக்கலாம் சரி, நமக்குன்னு ஒரு கைத்தொழில்கள் எவ்வளவோ இருக்குது. அண்ட் வந்துட்டு படித்தவங்களுக்கும் எவ்வளவோ எது வேணாலும் பண்ணலாம், செய்யும் தொழிலே இல்லையா. நம்ம செய்கிற பிஸ்னஸ் வந்துட்டு ரோட்டு கடையில் நின்று நம்ம வந்து தோடி விற்கிறாங்க, கையில் செஞ்ச பொருள்கள் விற்கிறாங்க, எதுவும் இருக்கட்டுமே, பட் அதுவும் ஒரு தொழில் தானே. ஸோ நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், உங்களால் என்ன முடியும், பெரிய அளவு கூட வரலாம். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளை பார்த்து நம்மளை வேணான்னு நம்ம சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுத்து நீங்கள் வந்து முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு கண்டிப்பாக நீங்கள் நினைங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.